நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பானிபூரி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பானிபூரி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு அந்த கப்போட அளவு பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி பா மாவு பதத்துக்கு இதை வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து நான் மீதி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மைதா வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதாவில் ஒரு பங்கு மைதா அப்படின்னா பங்கு கோதுமை பாதி பங்கு மைதா அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்து சேருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஆயிரும் அதனால் நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம்ல அதே மாதிரி அதே பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க நம்ம வந்து ரவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ரவை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால இந்த பூரி ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் கொஞ்சமாக கடைசியாக நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை வந்து தனியாக கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வச்சிடலாம் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே மாவு வந்து ரெடியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்த கொத்தமல்லியில் ஒரு கொத்து புதினா வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ரசம்னு சொல்லுவாங்கள்ல பானிபூரியில் கொடுப்பாங்கள்ல ரசப்பூரியில் அந்த ரசம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பிறகு தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா கூட இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி அரைச்சாலும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த புதினா எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு மாதிரி வாயில் மாட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற அந்த சக்கர் இருக்குல்ல அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த இந்த ரசத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே சாட் மசாலா இருந்ததுன்னா இதில் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போது இந்த சக்கை எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து உருளைக்கெழங்கு இருக்குல்ல உருளைக்கெழங்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதோடய தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப மையாக பிசைஞ்சிடாதீங்க ஒன்றும் பாதியமாக பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக வந்து நறுக்குன கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சோம்ல இந்த சக்கர் இருக்குல்ல நம்ம ரசத்துக்கு அரைச்சமே அதை வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஏன்னா நம்ம அதில் பூண்டு சாரி இஞ்சி புதினா கொத்தமல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது ரெண்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருங்க உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மையாலாம் நீங்கள் வந்து பிசஞ்சிடக்கூடாது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இதில் கூட உங்கள் கிட்டே சாட் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கான் வந்து பொறிச்சிக்கலாம் எங்கிட்ட வீட்டிலையே கான் இருந்தது அதனால் நான் வந்து அதை பொறிச்சிக்கிட்டேன் இப்போ குட்டி குட்டியாக வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை ரொம்பவே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் கை வச்சதும் எப்படி வந்து போகுதுன்னு ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவை வந்து நல்லா இன்னொரு தடவை கை வச்சு பசஞ்சு எடுத்துக்கோங்க பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாவை ஒரு ரெண்டு பங்காக நான் வந்து பிரிச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மாவை பிரிச்சுட்டு நான் வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மைதா மாவை வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதை விட இன்னும் கொஞ்சம் தின்னாகவே வந்து தேய்ச்சிக்கோங்க நல்ல தின்னாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் எங்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இருக்குது நான் இது வந்து இது வச்சும் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் நார்மலாக இந்த கட்டர் இல்லாதவங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல மசாலா டப்பா அந்த மூடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு கூட நீங்கள் வந்து நார்மலாக அதை வச்சும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடி இருக்குல்ல இந்த மாதிரி மூடி வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூரியோட சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இந்த மாதிரி கட் பண்ணின பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து டிசைனாக வேணும்னா குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனாக கூட நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம் இதில் வந்து பாருங்க எந்த அளவுக்கு மெல்லீஸாக இருக்குது அப்படின்ட்டு அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இப்போ நம்ம தேய்ச்சு இந்த கட் பண்ணி வச்ச இந்த ஷேப் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாவு வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து பிசைஞ்சு அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக நல்லா ஊறி சூப்பராக வரும் என்ன நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ நான் கான் ஃப்ரை பண்ணல அந்த கடாயிலே வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பூரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி வந்து சேர்த்ததுமே திருப்பி விட்டுறாதீங்க கொஞ்சம் மேலே மேலே எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் பூரி வந்து நல்லா இன்னும் பொங்கி வரும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இது பண்ணிக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க டக்குன்னு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஹையில் இருந்ததுன்னா சிம்மில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பானிபூரி ரெசிபி வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து வீட்டில் இதே மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால் நீங்கள் வந்து வீட்லேயே தாராளமாக இந்த மாதிரி ரெசிபி வந்து பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பூரி வந்து பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுது பாருங்கள் உடச்சி விடும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா உருளைக்கிழங்கு மசாலா அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம் குட்டிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க இதில் வந்து பட்டாணி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாட் மசாலா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மசாலாவுக்குள்ளே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட நீங்கள் அதோடய சாறு வந்து அதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக அந்த கான் வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரசத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ